கள்ளச்சாராயம், போலி மதுபானங்கள் மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிராக தீவிரமாக பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படும் என்று மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு பேசிய அவர், மாநிலம் முழுவதும் உள்ள 45 மதுவிலக்கு சோதனை சாவடிகளில் வாகனப்பதிவின் அடையாளம் காணும் தானியங்கி கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்படும் என்றார். குற்றப்புலனாய்வுத்துறையின் கீழ் இயங்கும் மத்திய நுண்ணறிவு பிரிவில் பணிபுரியும் காவல் அலுவலர்களுக்கு தொழில்நுட்ப கருவிகள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் முத்துசாமி கூறினார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.